அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மநேய ஒருமை பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, இன்று நாம் சிந்தனை செய்ய இருப்பது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய ஞான களஞ்சியம் என்னும் கவிதை தொகுப்பில் வரக்கூடிய கர்மயோகம் என்னும் தலைப்பிலே அமைந்த பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாடல் ஒரு என்ன, இதற்கு வந்து அடியேனுக்கு அனுபவபூர்வமான விளக்கமே ஒழிய, உணர்வுபூர்வமான விளக்கமே ஒழிய, இதற்கு பெரிதா ஒன்றும், அவ்வளவு பெரிய விஷயம் உணர்த்துங்க, பெரிய பெரிய வார்த்தைகளை, பெரிய பெரிய உணர்வுகளை ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் மூலமாக பெருமானார் அதை நமக்கு கொடுப்பார். ஒரு பதட்ட உணர்வில் தான் இந்த பாடலை அடியேன் கையாள்கிறேன். இந்த பாடல் அறிவித்திருக்கோயிலே ஆழியாரிலே இதை பதிவிட்டிருப்பார்கள். அற்புதமான பாடல். இதில் ஒரு பெரிய சிறப்பு இருக்குது இந்த பாடலில். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எந்த பாடலிலுமே அடியேனை, அடியேன் அறிந்த வரையில் இறைவனிடத்தில் வேண்டுதல் வைத்ததாக பாடல் அமைவது அரிது. எல்லா பாடலிலுமே வாழ்த்து பாடலாக அமைப்பார். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் என்பார். பெய்ய வேண்டும் என மாட்டார், பெய்யட்டும் என்று தம்மையே, நம் அனைவரையுமே கடவுள் பாவனையிலிருந்து வாழ்த்த சொல்லுவார். பெரும்பான்மையான பாடல்கள் அடியேன் அறிந்த வரையில் தெரிந்தவர்கள் சொல்லலாம். இப்பொழுது இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்றால் இறைவனத்தில் உருகி நெகிழ்ந்து பாடுவது, அது போல பாடல்கள் இருக்கும். ஆனால் வேண்டுதல் என்ற ஒரு பாடல் அடியேனுக்கு அறிந்த வரையில் இந்த பாடல் தான். இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்று இறைவனை இடத்தில் ஒரு வேண்டுதல். அருமையான பாடல் பாருங்க இந்த பாடல். சிந்திப்போம். வேண்டுதலை வைக்கக்கூடிய ஒரு பாடலாக அடியேன் உணர்ந்திருக்கிறேன். இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். உறைவாய் என் உள்ளத்தறிவாய் உனக்கு என தந்தேன் ஒரு சிறிய கருவியாக ஒரு சிறிய தொண்டனாக. எந்த வார்த்தை வேண்டுமானாலும் நாம் அமைத்து கொள்ளலாம். ஒரு சிறிய தொண்டனாக என உலகு காக்கு. முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்கச் செய்வாய். மறைவாக மாந்தருளே அறிவாக உளனி மண் உலகில் மக்களிடம் பரவ விடல் வேண்டும். வேண்டும், நீதான் செய்யணும். இறைவா விண்ணப்பம் வச்சாருங்க இந்த பாடல்ல தான். ஏன்னா முதல் வார்த்தை இறைவா என்பதால் இது விண்ணப்ப கவிதா. இந்த ஒரு பாடல் அடியேன் உணர்ந்திருக்கிறேன். சிறப்பு பெற்ற பாடலாக அடியேன் பார்ப்பேன். எல்லாரும் இந்த பாட்டை பாடணும், எல்லாரும் பாடணும். தேசிய கீதம் போல இது ஒரு ஆன்மீக கீதமாக அடியேன் உணர்கிறேன். எல்லா ஒரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இறைவனத்தில் இந்த வேண்டுதல் தாங்க வைக்கணும். இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என்னுள்ளத்தை எழுப்பி விட்டாய் அறிவேன். நீ தான் எனக்கு புரிய வச்ச, எனக்குள்ள இருந்து எழுப்பி விட்ட. என்னது நற்கர்மயோகம்? நற்கர்மயோகம் என்றால் நல்ல கர்மங்களை செய்து அதன் விளைவாக நல்ல பலன்களை பெறுவது. செயல் ஒழுங்கு, செய்கிற செயலெல்லாம் மற்றவருக்கு நலம் விளைவிக்கக்கூடிய வகையிலேயே செயல்களை செய்த பெருமானார் சொல்வார் இல்லையா, உலகினில் உயிருறும் துன்பமெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க. அதுதான் எல்லாருடைய துன்பத்தையும் துடைக்கக்கூடிய நற்செயல்களாக செய்யணும். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை த
தானே வந்து எய்தும் பராபரமே என்றாரே தாயுமான சுவாமி. அந்த செயல் தான் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றாரே அப்பர் சுவாமிகள். அதைத்தான் சொல்கிறாரு. எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் செயல் ஒழுங்கு, மற்றவர்களுக்கு நலம் விளைக்கும் வகையிலேயே செய்தால் அதுதாங்க யாருக்குமே துன்பம் கொடுக்காமல் இருந்தால் பெரிய செயல். அடுத்தது அடுத்தவங்களுக்கு துன்பத்துலேருந்து விடுதலை கொடுங்க, பெரிய பெரிய செயலுங்க. அந்த செயல்களை செய்யுங்கள். அதுதான் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு சமயம், சம இயம், சமமானது, யாருக்கும் மாறாது. இறைவா நற்கர்ம யோகம் உலக சமயம் என்ற எண்ணம் அதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். எனக்கு நீ புரிய வச்சுட்ட. எப்படி புரிய வச்ச? உறைவாய் என் உள்ளத்தை நீ அறிவாய், உனக்கு என்னை தந்தேன்ப்பா. இறைவா நீ எங்க இருக்க? எனக்குள்ள இருக்க. என் உள்ளது உனக்கு தெரியாதா? என் உள்ளத்தை நீ அறிவாய். என்ன பண்ண? உனக்கு என்னை தந்துட்டேன். கோயில் உண்டியில் தூக்கி போடுற மாதிரி நான் உன்னுடைய உண்டியில் தூக்கி என்னை போட்டேன். இனி இந்த பொருள் யார் பொருள்? உன்னுடைய பொருள். பெருமானா சொல்லுவாங்க தெரியுங்களா, என் உடல் உயிராது எல்லாம் நீ எடுத்துக்கொண்டுன்னு எல்லாம் மொத்தமாக நான் உனக்கு என்ன கொடுத்துட்டேன்னு வரும் பெருமானார். பல பாடல்கள் இதை பெருமானா சொல்லியிருக்கேன். நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ என்னை கொடுக்க, உன்னை எனக்கு கொடுக்க எப்போ வருவியோ அப்படிலாம் பல இடங்களில் கேட்டிருக்காரு அருட்தந்தை அவர்கள். இந்த இடத்தில் என்ன சொல்கிறாரு? உனக்கு என்னை தந்தேன். இனிமேல் என்ன பண்ணணும்? நீ ஒரு சிறிய கருவியாக, உன் கை கருவி நான், உன் கையில் இருக்கிற கருவி நான், அப்படி என்னை இந்த உலகுக்கு ஆக்கிவிடு. இந்த கருவியை வைத்து, இந்த தொண்டனை வைத்து நீ இந்த உலக நன்மைக்காகவே என்னை பயன்படுத்திக்கோப்பா. உங்ககிட்ட இந்த பொருளை எடுத்து கொடுத்துட்டேன்பா, இந்த கருவியை எடுத்து கொடுத்துட்டேன்பா. நீ தான்ப்பா இந்த கருவிக்கு உடையவன், நான் உன் உடமை அப்பா. இனி நானும் ஒன்று கிடையாது, உங்ககிட்ட என்னை முழுசாக ஒப்படைச்சிட்டேன். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த உலக நன்மைக்காகவே என்னை பயன்படுத்திக்கொள். எவ்வளோ உருக்கம் தெரியுங்களா? ஒவ்வொருத்தரும் போய் நம்ம கேட்கணும், ஒவ்வொருத்தரும் போய் இறைவன்கிட்ட கேட்கணும், என்னை படைச்சியே, என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சியே, இந்த உலக நன்மைக்காகவே என்னை வச்சுக்கியே இறைவா அப்படின்னு அவங்ககிட்ட அவனை கொடுத்துடணும். நம்மளை முழுசாக அவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும். ஏன்னா இந்த பொருளுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாது. நல்லது தீயது நாம் அறியோம் அம்மா. பாரதியார் சொல்லுவார் சரணாகதி தத்துவம் இந்த பாட்டு. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, என் குலதெய்வம் என்கிற பாடல் இந்த பாடல். நல்லது தீயது நாம் அறியோம் அம்மா, நல்லதை நாட்டுக தீயதை ஓட்டுக, நல்லதை நாட்டுக தீயதை ஓட்டுக, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், உன்னை நான் சரண் புகுந்து விட்டேன். அதுதான் இந்த அர்த்தம். உன் கைகளில் என்னை ஒப்படைத்து விட்டேன், அடைக்கலமாகிவிட்டேன். இந்த பொருள் என்ன பண்ணணும்னு தெரியாது, நீயே பயன்படுத்திக்கொள். உன் கை கருவியாக என்னை உலகு காக்கு. என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும்? நீ இனி இந்த கொள்கை முறையாக தலைவர்களை, ஏன்னா அவங்க சரியானாதான் தலைவன் முன்னேறி போனால் பின்னேறு சரியாயிடும். சும்மான ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாதுங்க, ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டால் தான் ஒரு திட்டம் அமல்படுத்த முடியும். சும்மா பேசிகிட்டே இருந்தாலும் பண்ண முடியாது. பெரிய அளவில் இதை கொண்டு வரணும். பெருமா நான் சொல்கிறார் இல்லையா, மிடாவில் வார்ப்போம்னாரு இல்லைங்க. சொல்லி சொல்லி பார்க்குறேன், இப்போ ஒரு உடலில் இருக்கேன், அப்புறம் எல்லா உடலில் வருவோம், அச்சில் வார்ப்போம், விடமாட்டோம், ஓய மாட்டோம், இல்லைன்னா மிடாவில் வார்ப்போம்னாரு. பெரிய அளவில் இதை கொண்டு போகணுங்க. முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து வாங்க, எல்லாம் பேசுங்க வாங்க. இதை விட வேற ஏதாவது இருக்கா? ஒரு செயல் ஒழுங்கு கொண்டு வாங்க, ஒரு கல்வியில் இதை கொண்டு வாங்க, எல்லாரும் இணைந்து செயல்படலாம் வாங்க. முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்க செய்வாய். பெரிய அளவில் இதை கொண்டு வர செய். நீ இந்த உலக மக்கள் அனைவரும் இதுதான் என் சமயம். எல்லாரும் அவங்கவுங்க செயல் ஒழுங்கு காப்பாத்துங்கப்பா.
அப்படின்னு எல்லாரும் இணைஞ்சு இந்த திட்டத்தை கொண்டு வாங்க. எல்லாரும் மனித குலம் நல்லா இருக்கணும், ஆன்மீக இருட்டடிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது, கல்வியில ஒரு செயல் ஒழுக்கம் இல்லை, எல்லாத்துலேயுமே தப்பு நடந்துட்டு இருக்கு. செயல் ஒழுக்கம் தான் உண்மையான மதம்னு எல்லாரும் ஏத்துக்கவீங்க. எந்த மதங்க இதை வலியுறுத்தலை சொல்லுங்க, எந்த மதம் இதை வலியுறுத்தலை? சரி, இதை சமயமா எடுத்துக்கோ, நீ எந்த சமயம் வேண்டுமானாலும் பின்பற்றிக்கொள், ஆனால் உனக்கு இது உனக்கு அடித்தளமாக உன்னுடைய மூச்சாக இது இருக்கணும், வாழ்வாதாரமாக இது இருக்க வேண்டும். இன்றிலிருந்து எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு 10%, நாளைக்கு 15%, அப்படியே ஒவ்வொரு நாளும் முயற்சி பயிற்சி வெற்றி, இதுதாங்க இன்னைக்கு தீர்வு. முழு அளவில் மனித குலம் உணர்ந்து, வார்த்தையெல்லாம் அறுத்தந்த அப்படிதான் போடுவாங்க, உணர்ந்து சும்மா அப்படியே சொன்னோன்னு எடுத்துக்காதீங்க. நீ உணர்ப்பா, உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்கிறேன். பெருமா நான் சொல்லுவான்னு தெரியல, ஏன் உரைத்தேன், எதற்காக உரைத்தேன், உன்பால் உள்ள அன்பால் உரைத்தேன். நான் ஏதோ பலன் அடையணும், நான் ஏதோ சுயநலம்லாம் இல்லை, இந்த உலகம் நல்லா இருக்கணும். நீ நல்லா இருந்தால் உலகம் நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருந்தால் நீ நல்லா இருப்ப. ஒன்றினுள் ஒன்று, ஒன்றால் ஒன்று, ஒன்றுக்குள் ஒன்று. அதனால சொல்றேன், உணர்ந்து ஏற்க செய்வா இறைவா, இந்த மனித குலம் உணர்ந்து ஏத்துக்க செய்ய. மறைவாக நீ எங்க இருக்க? மறைவா இருக்க. எது எங்க? மாந்தருளே அறிவாக உள்ள நீ. ஏன்பா வேற எங்கேயோ இருக்க? ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் மறைவாக அறிவாக இருக்கே, அந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தட்டி பிரகாசமாக கூடாதா? இந்த அறிவு இப்படி மழுங்கி போயிருக்க, இத்தனை திரைகளை போட்டு மூடி பாசி மூடி போயிருக்கையா? அதுக்கு என்ன சொன்னாலும் புரியலையப்பா, அது ஏதேதோ சொல்லி அதை குழப்பி வச்சிருக்காங்களேப்பா. நீ யாருன்னு அதுக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. உனக்கு எப்படி உன்னை வணங்கினால் உன்னை அருளை பெறலாம்னே தெரியலையப்பா. நீ எங்க இருக்கனே தெரியலையப்பா. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார்களேப்பா. அலைஞ்சு அவனும் கெட்டு அடுத்தவங்களையும் கெடுக்கிறானப்பா. சிந்திச்சு பாருங்க. மறைவாக மாந்தருளே அறிவாக உளனி, மண்ணுலகில் மக்களிடை பரவ விடல் வேண்டும். இந்த மண் உலகத்தில் இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் இது பரவணும், செயல் ஒழுக்கம் பரவணும். மற்றவர்களுக்கு நலம் விளைக்கும் வகையிலேயே செயல்களை செய்ய வேண்டும். யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரக்கூடாது. எந்த உயிர் எங்கு துன்பப்பட்டாலும் அந்த துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் இந்த உலக மக்களிடையே மேலோங்க வேண்டும். இந்த தயவு நெறி, இந்த சன்மார்க்க நெறி மக்களிடையே மேலோங்க வேண்டும். அறிவு நிலை தெளிந்தோருக்கு உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு என்கிற அந்த உயர்ந்த சன்மார்க்க நெறி கொள்கை, உயிர் கொள்கை, உயர் கொள்கையாக இந்த மண்ணுலகில் இருக்கின்ற அனைத்து மக்களிடையேயும் நீதான் ஐயா பரவ விடல் வேண்டும். ஏன் எல்லா உயிருக்குள்ளேயும் நீதானே அறிவாக இருக்க, நீ பரவணும்னு நினைச்சா பரவிடுமே. நீதாயா இதை பண்ண முடியும், இதெல்லாம் நீதாயா செய்ய முடியும் என்று மிக அழகாக உருக்கத்தோடு அருட்தந்தை வைத்திருக்கின்ற ஒரு நம்பால் உள்ள அக்கறையின் காரணமாக அருட்தந்தை வைத்திருக்கின்ற மிக அற்புத பாடல். இறைவா, நற்கர்ம யோகம் உலக சமயம் என்ற என்ன அதை என் உள்ளத்தை எழுப்பி விட்டாய் அறிவேன். உறைவாய் என் உள்ளத்தை நீ அறிவாய், உனக்கு என்னை தந்தேன் ஒரு சிறிய கருவியாக என்னை உலகு காக்கு. முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்கச் செய்வாய், மறைவாக மாந்தருளை அறிவாக உளனி, மண் உலகில் மக்களிடம் பரவ விடல் வேண்டும். வாழ்க வளமுடன்.